பொருட்களை எக்காரணம் கொண்டும் எடுத்துச் செல்லக்கூடாது. இவற்றுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மரங்களை வெட்டவோ வேட்டையாடக்கூடாது. மீறுபவர்கள் மீது 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இவர் வனத்துறையினருக்காக இந்த அறிவிப்பை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது எஸ்எல்எஸ் பப்ளிசிட்டி நிறுவனத்தால் மதுரை. சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய வந்துள்ள பக்த குழுக்களில் கவனம். தங்களது உடைமைகள், பொருட்கள், குழந்தைகளை வரும் தங்கள் பொருட்களை கொடுத்து செல்ல வேண்டாம். நாவல் ஊற்றுக்கு 1:50 சென்றடையலாம். வருஷ நாடு பாதைக்கு 1:55 சென்றடையலாம். பச்சரிசி பாறைக்கு 2:05 சென்றடையலாம். வனப்பேச்சிக்கு 2:15 சென்றடையலாம். யானை பாறைக்கு 2:20 சென்றடையலாம். முடிச்ச பிறகு நிறையா விளங்கிடாத சோதியனையும் பளிங்குதனில் அமர்ந்தவளையும் கலங்கி நின்ற பாமரனையும் துலங்க வைத்து துயர் தீர்த்தவா
என் இறைவா, திருவடியில் வாழ்ந்தவனை திருவடியில் வாழ வைத்த என் பிறவிக்கடல் தீர்த்த குருநாதனே, உன் கருணை விழியில் அடியேன் பட எப்பிறவியில் எத்தவம் யாம் செய்தோமோ, இப்பிறவியில் என் குருவாய் என் இறையாய் நீ. என் குருநாதனே, இந்த பொன்னாளில் உன்னுடைய பிறவி திருநாளில் இப்பாடலை உன் திருவடி கீழ் சமர்ப்பிக்கிறேன். அன்புடன் ஆதி மகாயோகி. அன்பே அனைத்துமாய், மண்ணுயிரை தன்னுயிராய்க்கான், இதுவே உன்னை உணர்தலின் மூலமும் உயிரின் மூலமும் ஆகும். நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி கருவாகி உருவாகினாயே, உடலாகி உயிராகி எமையாள்கிறாயே, அகிலங்கள் வியக்கின்ற பொருள் கூறினாயே, உயிராலும் வழி கூறி உருவாகினாயே. ஓர் எடுத்தை உரைத்தாய், அவனாடி நிற்கும் ஒரு பொருளும் அதை உரைத்தாய், எட்டும் எது ரெண்டும் எது என்றதையும் உரைத்தாய், ஏகாந்த நாதனவன் இடம் அதையும் உரைத்தாய். ஆடுகின்ற ஈசனடி உரைத்தாய், அவனாடி நிற்கும் திருவாசலடி உரைத்தாய், செந்தழலில் மூன்றுமென சிவந்த அடி உரைத்தாய், சென்னியதில் ஏறிவிடும் சீவனடி உரைத்தாய். நெல்மணியில் ஆடி வரும் நிமலனடி உரைத்தாய், பொன்மணியில் ஆடி வரும் பூதனடி உரைத்தாய், கண்மணியில் ஆடிடும் கள்வனடி உரைத்தாய், தன்மணியில் ஒளியான தலைவனடி உரைத்தாய். சுடுகாடு மதில் வெட்ட வெளி உரைத்தாய், சுத்த சுடுகாடு மதில் சூரன் இடம் உரைத்தாய், சுத்த சுடுகாடு மதில் சுந்தரனை உரைத்தாய், சுத்த சுடுகாடு மதில் சுட்ட இடம் உரைத்தாய். வினையதுவும் ஆண்டுவிட விழி வழியும் உரைத்தாய், சுனையதுவும் சுரந்து விட சூட்சமது உரைத்தாய், கனையும் அது காற்றில் விட காலன் வழி தடுத்தாய், மனையதுவும் மறந்து விட மாயனடி உரைத்தாய்.
உயிரெதுவும் ஒடுங்கும் இடம் உரைத்தாய். உயிரெழுத்தில் முதல் எழுத்து ஆதி என உரைத்தாய். அண்டமதில் பிண்டமதை ஐந்தெழுத்தில் உரைத்தாய். ஐந்தெழுத்தில் அடங்கி நின்ற அவன் எழுத்தை உரைத்தாய். மயிலுமென கூத்துமதை உரைத்தாய். கூத்தனவன் கூற்றனவன் இடமதுவும் உரைத்தாய். கூற்றனவன் கொட்டமதை அழிக்கும் வழி உரைத்தாய். கூற்றனவன் கோழை என புது வடிவம் கொடுத்தாய். ஏக்கமுடன் வந்தவரின் தாக்கம் அதை அழித்தாய். என் நாடு தென்னாடு என்றதையும் உரைத்தாய். எரிகின்ற சோதி அதை காணும் வழி கொடுத்தாய். ஏகனவன் ஆகிவிடும் திருவழியும் படைத்தாய். ஈசனிடம் என்று பலர் உரைத்தார். இமயமது ஈசனிடம் என்று சிலர் உரைத்தார். இத்திசையில் ஈசனில்லை என அவ்வை உரைத்தால் இமயமது நடுவில் ஒரு ஈசன் நீ உரைத்தார். எனது போல் வாழ்ந்தன் போகும் இடம் அழித்தாய். புலங்களதை ஆளும் ஒரு யோக வழி உரைத்தாய். மலங்களதை மண்டியிட மன்னன் அடி உரைத்தாய். மாயனவன் மணி ஒளிர மந்திரமும் உரைத்தாய். மணியாடும் இடம் நிற்க மந்திரமும் உரைத்தாய். மந்திரங்கள் ஓதும் உடல் நிற்க மருந்துரைத்தாய். மருந்துதவ கண்ட மதில் தந்திரமும் உரைத்தாய். மதியால விதிமால மரளியிடம் அழித்தாய். பிறந்திடமும் எதுவென்று உரைத்தாய். சாகாதிருந்திருக்க சூட்சம் அது உரைத்தாய். சாகாத கால் எது, போகாத புனல் எது, வேகாத தலை எது என்றதையும் உரைத்தாய். கிணற்றில் தவளை என நான் வாழ்ந்திருந்தேன். பாழ்கிணறும் தான் உலகம் என்று தான் இருந்தேன். ஆழ்துளையில் அமுதேறும் வழி கூற அறிந்தேன். அவனாடும் நடனம் அதை நீ கூற தெளிந்தேன். அதில் பிண்டமென பூதங்கள் உரைத்தாய். பிண்டம் அதில் பொருள் உரைத்து பூதம் அதில் உரைத்தாய். பார்ப்பானை பார்க்கும் ஒரு மந்திரமும் உரைத்தாய். பசுவைந்தும் பால் சொரியும் தந்திரமும் உரைத்தாய்.
இதனை சோதி அதுள் காணும் வழி உரைத்தாய், வேதமது கூறும் மெய்ஞான பொருள் உரைத்தாய், சாதி இல்லை மதம் இல்லை ஆண் பெண் அடித்தாய், ஆணவ செரு கழிய அன்பு வழி உரைத்தாய். இதுவென்று புதிதாய் நீ உரைத்தாய், அடிமுடியும் நிழல் அதுவும் இல்லாததுரைத்தாய், அளவிலாதானந்தம் அன்பு என உரைத்தாய், அன்பு சிவம் என்று பசு மரத்தானே அடித்தாய். உடலும் அதை பரியேற வைத்தாய், பிறை சூடும் நாதன் அவன் பின்னும் இடம் உரைத்தாய், முறை மாறும் பூதம் அதை முறையாக்கி வைத்தாய், சிறை காண சீவன் அதை சிக்குமென உரைத்தாய். கலங்களது தடங்களது இல்லாது சென்றோ, மலங்களது அழிந்திடவும் மறையோதி நின்றோம், கலங்கியது மனம் நொந்து உனை காண வந்தோ, கலங்களதை தலை காண அகமகிழ்ந்து நின்றோ. மதில் எம்பிரான் இருக்கும் இடம் உரைத்தாய், பிரம்மம் அது இம்மெனவும் மகரம் அது அழித்தாய், புள்ளியதுள் புவியாலும் பூரணத்தை உரைத்தாய், பூரணத்தை பூவுடலில் காணும் எடுத்துரைத்தாய். கழியேறும் தடை நீங்க கதியாக்கினாயே, சுழியேறி சுந்தரனை மெருகேற்றினாயே, வழி மாறி கனலூதும் முறை கூறினாயே, குழியோடி உடலுழுத்து போவதை அழித்தாயே. மதில் இரு பொருளை கருவாய் உரைத்தாய், மோகமென ஞானமென இருவகையில் பிரித்தாய், கண்டமதுதான் அதிர ஊமை எடுத்துரைத்தாய், மௌனமதில் மணியடங்கும் வித்தையது கொடுத்தாய். அந்தரத்தில் ஒன்றுமென நீ விளக்க அறிந்தேன், அந்தரத்தில் சுந்தரனை நீ காட்ட தெளிந்தேன், அந்தரத்தில் அனுதினமும் மாறுகின்ற கூத்தை, அந்தி சந்தி இருவேளை அடங்குதின்ற கூத்தை. அஞ்செழுத்திலாடும் நாயகனை ஊரறியும், அஞ்செழுத்தில் ஓரெழுத்தை மறந்து மது திரியும், அஞ்செழுத்தில் ஓரெழுத்தை நீரில் நெருப்பென்றாய், அஞ்செழுத்தில் அவ்வெழுத்து அருசோதி என்றாய்.
மணியாடி பிணியாடி வினை கூட கண்டேன். அதிலாடி தினம் ஓடி மனம் வாடி நொந்தேன். வலி கொண்டு மணியால பிணி மால கண்டேன். ஒளியின்றி என்னை வடித்த உனை குருவும் என்றே. ஒளியின்றி என்னை வடித்த உனை குருவும் என்றே. ஒளியின்றி என்னை வடித்த உனை குருவும் என்றே. சின்மயத்தை போற்றி சிவராச யோகத்தில் நன்மை பராபரத்தை நாடு. அண்டமுடி மீதில் அங்கிரவிமதியை கண்டு தரிசித்தல் கதி. வலமிடமாய் நின்ற மதிரவியை மாறி விலகாதடியி நிற்பின் வீடு. அறுபத்து நாள் யோகம் அவ்வளவும் தள்ளி ஒரு பொழுதும் உண்டு நிலையோ. உலகமே மாயமென உன் மனதிற்கண்டு நலமாக நாதனடி நம்பு. சித்தர் பதினெண்மர் செய்கையில் தோன்றாத அத்தன் அருளும் புசுண்டன்யான். சொன்னேன் அறிந்து சுகமாய் உலகோருக்கு என்னாலும் வாழ்கவென்றேயான். கண்ணுள் மணியாகி காரணமாய் நின்றான் மண்ணும் உயிர் பதியுமாறு. விண்டனே ஞானம் வெளியாக முப்பத்திரண்டில் அறிவீர் நலம். நேத்திரத்தை காகம் போல் நிச்சயமாய் நிற்க ஆத்துமத்தில் ஆனந்தமாம். உலகில் அறிந்தோர் ஒரு நாளும் மாளார் பல நினைவை விட்டு நீ பார். கண்டோரும் சொல்லார் கருத்தார் பெரியோரை தொண்டு செய்து பெற்ற சுகம். ஆதியிற் சொன்னவிய ரண்டமதை எடுத்து மாது சிவன் பூசை செய்துவை. முப்பொருளை சுட்டு முழுதழுது நீராக்கி தப்பாமல் உண்டு நிலைசார். யோகமுடன் கர்ப்பமுறைத்தே நீரட்டினில் வேகமுடன் கண்டுணர்வீர். வாசிமுனி மைந்தா மறுவு பிரமத்தில் மோசம் வாரா குரல் முற்றும். அவர் மீண்டும் கருவாகி இந்த மண்ணை பிறப்பதில்லை. ஓம் பரம்பொருளே சிவ ஓம் பரம்பொருளே ஜீவன் தானே சிவனானது.
மறந்தாயதனாதான் ஓய் வருதே. இடகளை பெண்களை சுழமோனி ரகசியம் அடி முதல் முடி வரை வாசியின் அற்புதம் மனமது மோனத்தில் நிலை பெறும் பரசுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெருந்தவம் வாழும் சித்தர்கள் நாளும் பரம்பொருளே சிவோம் பரம்பொருளே ஜீவன் தானே சிவனானது சிவதவ யோகத்தை உலகுக்கு உணர்த்திய சாகா வரமே வாங்கி ஓம் பரம்பொருளே சிவ ஓம் பரம்பொருளே ஜீவன் தானே சிவனானது சித்தர்கள் ஒருபோதும் தன் உயிரை இழப்பதில்லை அவர் மீண்டும் கருவாகி இந்த மண்ணில் பிறப்பதில்லை இப்ப நடக்கிறது இல்ல போலயே இல்லை டவரில் இருக்கேன் நான் வீடு எடுத்துகிட்டு
நீங்க வத்தல அந்த அந்த மாதிரி புரியல வத்தல போயிடுவாங்க. கொட பிடிச்சாது Thank you.
என்ன எல்லாத்தையும் இறக்கிடுவாங்களா? அவங்க அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, எல்லாம் இறங்குங்க, நாற்பது கீழே இறங்கிடுவோம், அதிகாரம் போயிடும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுவாங்க.